Hi guys, welcome to Dark Minds TV. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டியூன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. டியூன் டெனிஸ் வில்லெனிவ் டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்கைஃபை மூவியா ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் டியூன். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கும். ஏன்னா இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவே ஒரு கியூரியஸான காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆமாங்க, ஹீரோவா டிமோதி நடிச்சிருக்காரு அண்ட் ஹீரோயினா ஜெண்டையா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெபெக்கா ஃபெர்கசன் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணிருக்காங்க அண்ட் ஜாசன் மோமோவாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டிஸ்டா ஒரு வில்லத்தனமான ரோல் பண்ணிருக்காரு. இதை தாண்டியும் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக் யாரு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஹான்ஸ் ஜிம்மர். இவரோட மியூசிக்கை குறை சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்கைஃபை மூவியா இந்த படம் வெளிவந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஒரு பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டை ஒரு வில்லன் குரூப் ஆக்கிரமிச்சிடுறாங்க. அந்த பிளானட்ல இருக்க மக்கள் ஹெல்ப் பண்ற விதமா ஹீரோவோட பிளானட்ல இருந்து மக்கள் எல்லாம் போறாங்க. ஸோ அந்த மக்களை ஹெல்ப் பண்ணாங்களா இல்ல வேற எப்படி கதை லீட் ஆச்சு அண்ட் பார்ட் டூக்கு எப்படி லீட் கொடுத்து முடிச்சாங்க அப்படிங்கறதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து நான் ஃபுல்லா சொல்ல பிகாஸ் ஒரு ஸ்பாயிலரா அமைஞ்சிடும். நீங்க அந்த படத்தை போய் பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஃபுல்லா அனுபவிங்க. இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். மிகப்பெரிய பாசிட்டிவ் மேக்கிங். படத்தோட மேக்கிங் பிரம்மாண்டங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன சீனுக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கத்துக்குமே ரொம்ப சூப்பரா மெட்டாஃபர் யூஸ் பண்ணி பயங்கரமா மேக் பண்ணியிருக்காங்க. அது படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே. ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே சொல்லவே தேவையில்ல. பொதுவா இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு பார்ட் எடுத்துட்டு அடுத்தது பார்ட் யோசிக்க மாட்டாங்க, மொத்தமா கதை எழுதுற பிளே ஸ்பிளிட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதே வகையில இதுக்கப்புறமா டியூன், அதுக்கப்புறம் டியூன் பார்ட் டூ, அதுக்கப்புறமா இன்னொரு படம் வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது டியூன் ஹீரோவோட அம்மாக்கான ஸ்டோரியா. ஸோ கண்டிப்பா மூணு படம் இருக்கு, அதுல ஒன்னு ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னும் ரெண்டு ஃபர்தரா ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் லாகிங் இருந்துச்சு, மற்றபடி ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மற்றும் ஸ்கைஃபை பேக்கேஜ் தான். இந்த படம் வந்து ஃபுல்லா ஆக்ஷனா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு டிராமாட்டிக்கான மூவி, ரொம்ப ரொம்ப சூப்பரா டீசெண்டா படம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வர அந்த கொஞ்சம் கொஞ்சம் லாகிங்க மட்டும் கழிச்சுக்கிட்டு பார்த்தா படம் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு டார்க்மென்ஸ் டிவி கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 out of 5. அண்ட் இந்த படத்தை பத்தி சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா ஒரு சூப்பரான டிராமாட்டிக்கான ஸ்கைஃபை மூவி. கண்டிப்பா தியேட்டர்ல 3D பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. சூப்பரா மியூசிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதே மாதிரி பல மூவி ரிவ்யூஸ் சினி நியூஸ் அண்ட் வெப்சீரிஸ் நியூஸ்க்காக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டா, ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க. ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மென்ஸ் டிவி.